வணக்கம், நான் உங்கள் சீதாராமன். ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குடும்பங்களில் ஒரு அமைதியின்மை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே குழந்தைகளை பார்த்தால் கோபம், மனைவியை பார்த்தா அதற்கு மேல் கோபம், இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அன்பு இருக்கும் இடம் இறைவன் இருக்கும் இடம் இல்லையா? அப்போது இந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு உபரத்தினம், இந்த உபரத்தினத்தின் பெயர் ரோஸ் குவார்ட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ரோஸ் நிறம், அது ஒரு விதமான இளம் சிவப்பு நிறம்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த இளம் சிவப்பு நிறத்திற்கு அன்பை வெளிப்படுத்தும் தன்மை உண்டு. அடுத்ததாக இதனோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் பயன்படுத்தலாம். என்ன? ரோஸ் அப்படிங்கிறது காதலர்கள் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ இல்லையா? அப்போது காதலின் சின்னமான அந்த ரோஜா பூவினுடைய வாசனை பொருந்திய அந்த ரோஜா தைலம் என்று சொல்லக்கூடிய அந்த ரோஸ் எசன்ஸை வீட்டில் நீங்கள் இந்த ரோஸ் குவார்ட்ஸோடு சேர்த்து உங்களுடைய பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய படுக்கை அறையில் வைத்து வரும்போது வீட்டில் கணவன் மனைவியினுடைய அன்பு மிக அபரிமிதமாக வெளிப்படுது. அப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள், அரோமாக்கள் நமக்கு மிக அற்புதமான மனநிலையை, அன்பின் தன்மையை நமக்குள்ளே கொண்டு வருது. அப்போது நம்ம ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனையும் அந்த அதிர்வலைகளையும் நாம் சுவாசிக்கும் போது இயல்பாகவே நமக்குள் அந்த அன்பு பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அப்போது இந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்தும் போது மனைவியை பார்த்தாலும் அன்பு, குழந்தைகளை பார்த்தாலும் அன்பு. அப்போது அன்பு இருக்கும் இடம் இறைவன் இருக்கும் இடம்னு சொன்னோம். அப்போது உங்கள் குடும்பத்தில் மன அமைதி நிலவி மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் தானாக வருவதற்கு இந்த ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபரத்தினத்தையும் இந்த ரோஸ் எசன்ஸையும் பயன்படுத்தி ஆனந்தமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.